ஹாய் கைஸ், குட் மார்னிங். இன்னைக்கு ஆன்மீக பயணங்கள் சேனலில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போது மொழி சாரை எதை பற்றி பேச போகிறாரான்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம், நான் உங்கள் முரளி. தொடர்ந்து இந்த ஆன்மீக பயணங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள், எங்களோடு பயணித்து கொண்டிருக்கும் நேர்களுக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஒரு அற்புதமான அதிசயமான நாள். இன்னைக்கு ஒரு அற்புதமான மரத்தை பத்தி பேச போறோம், பனை மரத்தை பத்தி பேச போறோம். பேசலாமா சினேகா? பேசலாம் சார். இப்போ அந்த மரத்துக்கிட்ட போலாம் சினேகா. இதுதான் அந்த மரமா சார்? இதுதான் அந்த மரம். இப்படி இருக்கு சார். ஆமா, இதை பாக்குறது இந்த மரம் வந்து அப்படிதான் இருக்கும். வா, கை வையணும் வா. சினேகா, இதுதான் அந்த மரம். சார், இது என்ன மரம்னு கேட்டாக்க பனை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றி தான் சொல்கிறது தான் இப்போ நான் வந்திருக்கேன். இது வந்து பனைமரம். இப்போ நம்ம சாதா பனைமரம் பார்த்தீங்கன்னா நம்ம நுங்கு சாப்பிடுவோம்ல, அது பனைமரம். ஆனால் இந்த பனைமரம் பார்த்தீங்கன்னா சித்தர்கள், 18 சித்தர்கள் பயன்படுத்திய ஒரு மூலிகைன்னு சொல்லலாம், ஒரு சுவடின்னு சொல்லலாம், அதாவது ஓலைச்சுவடிகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகே சார், இந்த மரத்தை பற்றி சொல்லுங்க சார். அதான் நான் சொன்னேன் இல்லையா, 18 சித்தர்கள் இந்த மரத்தை வந்து பயன்படுத்தி அந்த காலத்தில் உபயோகித்தாங்க. இந்த மரத்தினுடைய ஓலைகளை வச்சு தான் எழுதுவாங்க. இது இந்த ஓலையா சார்? இந்த ஓலை, இந்த ஓலையை வந்து எழுதுவாங்க. எப்படி சார் எழுதுவாங்க? அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பேப்பர் கிடையாது, பேனா கிடையாது. அப்போது கூர்மையான ஒரு கம்பி நல்லா தீட்டிட்டு அதை கூர்மையாக செஞ்சுட்டு அதில் வச்சு வந்து அதனுடைய மந்திரங்கள், மூலிகை பேரெல்லாம் வந்து இதில் எழுதுவோம். என்ன மந்திரங்கள் எழுதுவாங்க சார்? நம்ம சாமியினுடைய தேவதைகளுடைய மந்திரம், விநாயகர் மந்திரம், காயத்ரி மந்திரம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா காளியினுடைய மந்திரம், அதே மாதிரி மகாலட்சுமி மந்திரம், நரசிம்மர் மந்திரம், சிவனுடைய மந்திரம், இந்த மாதிரி மந்திரத்தை வந்து அதில் அப்படியே எழுதுவாங்க. இது இதனால ஜனங்களுக்கு என்ன பயன் சார்? அதாவது சித்தர்கள் வந்து இந்த பயன்படுத்தி இந்த ஓலை பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரண ஓலையை பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி 2 அடி மட்டும் தான் வரும். வித்தியாசம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது? பார்த்தா அது எவ்வளோ லென்த் வரும் சினேகா? 4 அடி 5 அடி வரும் லென்த்து. இந்த இந்த ஓலையை என்ன பண்ணுவோம்னு கேட்டாக்கா இதை கட் பண்ணுவாங்க. அந்த ஓலையை சார் இவ்வளோ இதை கட் பண்ணிவிட்டு இந்த ஓலையை வந்து பதப்படுத்துவாங்க, நிழலில் காய வச்சு. இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆணி கொண்டு, அதாவது கம்பிக்கும், அதில் வந்து ஷார்ப்பாக வந்து இதில் எழுதுவாங்க. ஓகே சார். சரி, இந்த ஓலையில் வந்து சித்தர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலன் இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அந்த தியானத்தில் உட்காரும்போது அந்த மந்திரத்தை வந்து டக்கு டக்கு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, அந்த மைண்டில் வரும்போது இந்த ஓலையில் வந்து எழுதி வச்சுருவாங்க. எழுதி வச்சுட்டு இந்த ஓலையை வந்து பயன்படுத்துவாங்க. எதுக்கு சார் பயன்படுத்துவாங்க? எதுக்கு இந்த ஓலையிலே எழுதுவாங்கோ, ஏன் வேற லிவ்ஸ்ல எழுத மாட்டாங்க? அதாவது வேற ஓலையில வந்து எழுத முடியாது. எழுந்தா எழுதினால் அந்த ஓலை வந்து டேமேஜ் ஆயிடும் கொஞ்ச நாள்ல. இந்த பனை ஓலை பார்த்தீங்கன்னா பதப்படுத்தி அதை மஞ்சள் தண்ணியில் நினைச்சு எழுதுறதுனால இந்த ஓலை 8000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த ஓலை வந்து டேமேஜ் ஆகாது. இந்த ஓலை நேர்களை இதை பார்த்துக்குவாங்க, இதுதான் பனை ஓலை. இது வந்து 5 அடி லென்த் வரும் நேர்களை. நீங்கள் பார்த்துருப்பீங்களோ பார்க்கலே தெரில, ஆனால் எங்கள் பகுதியில் இந்த மரம் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஒரு பெருமை தான். நீங்களும் இந்த ஓலையை வந்து கட் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரமோ இல்லை மகாலட்சுமி மந்திரமோ, அந்த இல்லை ஒரு நாராயணா நாராயணாய இல்லைனா ஓ நமசிவாய, இந்த மாதிரி வந்து ஒரு மந்திரத்தை வந்து நம்ம இதில் எழுதி வைக்கலாம். சரியா? சரி சார். நேர்களே, இதில் வந்து ஓலையில், இந்த பனை ஓலையில், ஓலைச்சுவடியில் எழுதிய சித்தர்கள் பார்த்திங்கன்னா கோரக்கர், கும்பமுனி, மச்சமுனி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா போகர், பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர், கொங்கனார், இந்த மாதிரி வந்து 18 சித்தர்கள் வந்து இந்த மரத்தினுடைய ஓலையை இதை பிச்சு இதை கட் பண்ணி அதில் அவங்க வந்து அந்த சாமியை நினச்சினே வந்து அந்த மந்திரத்தை எழுதுவாங்க. இது எழுதும்போது இந்த மந்திரம் வந்து பலனளிக்கும். யாருக்கு பலனளிக்கும்னா ஜனங்க நமக்கு வந்து பலனளிக்கும். நேர்களை, இது வந்து நம்ம 18 சித்தர்களும் நமக்கு வைத்து விட்டு போன ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த ஓலைச்செடியில் ஜனங்களுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கு சார்? அதாவது அந்த ஓலையில் பார்த்தீங்கன்னா நம்ம கோயில், சாமி, இதனுடைய வழிபாட்டு விதிமுறைகளை வந்து அந்த ஓலையில் எழுதி வச்சுருக்காங்க 18 சித்தர்களும். இன்றைக்கி அந்த ஓலையில் வந்து நிறையா ஓலைச்சுவடிகள் வந்து மறைஞ்சிச்சு, நம்மளுக்கு கிடைக்கல. ஒரு மிக மிக சிற குறைந்த அளவுக்கு ஓலைச்சுவடிகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சி, அது வந்து இன்றைக்கி அந்த ஓலைச்சுவடியுடைய ஒரிஜினல் பிரிண்ட்டை வந்து ஜெராக்ஸ் பண்ணி அதனுடைய விளக்கத்தை வந்து அந்த புக்கில் எழுதியிருக்காங்க.
எங்கே கிடைக்கும் சார் இந்த ஓலைச்செடி? இந்த ஓலை ஓலைச்செடி பார்த்தீங்கன்னா குகைகள், மலைகள், ஆசிரமங்கள், மிகப்பெரிய ஆசிரமங்கள்ல இன்னைக்கு கூட அந்த ஓலையை வந்து பத்திரமா வச்சிருக்காங்க. அது யாருக்கும் தரமாட்டாங்க. அதனுடைய புக்ஸ் வேணா நம்ம பாகர் புக்ஸ் அப்படின்னு புக் ஸ்டாலில் போனீங்கன்னா புத்தக சாலையில் நம்மளுக்கு தேவையான அந்த புக்ஸுக்கு மூலியமாக அந்த ஓலைச்சுவனுடைய விவரங்கள் நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம். அது ஒவ்வொரு சித்தர்கள் ஒவ்வொரு புக்கு போட்டிருக்காங்க. அந்த புக்கை வாங்கி பார்த்தா தெரியும். எதுக்கு சார் தரமாட்டாங்க இந்த ஓலைச்செடியே? ஆமாம், இது உலகத்தில் அழிந்து போகக்கூடிய புக்குகள், அழிந்து போகக்கூடிய நிறைய பொருட்கள் இருக்குது. ஆனால் இந்த ஓலைச்சுவடியானது இந்த மறைந்து போகாது. அதனால் இந்த ஓலைச்சுவடி வந்து மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வச்சுருக்காங்க. அதனால் வந்து அந்த ஓலைச்சுவடி நம்ம கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சார், இந்த மரத்தை பற்றி நாங்கள் பேசுகிறதெல்லாம் நான் கேட்டிருந்தேன். ஆ, நீங்கள் கேட்டீங்களா? ஆமாம் சார். சரிம்மா, இந்த ஓலைச்சுடி இப்போ படிக்குமா சார்? அதாங்க, அதை தான் சொல்லிட்டு வரேன். அதான் இந்த ஓலைச்சுடி வந்து இந்த காலத்தில் எங்களுக்கு சார் கிடைக்கும்? கம்ப்யூட்டர் யுகம் ஆச்சு இது. அதாவது எப்படி கிடைக்கும்? அதாவதுங்க, எல்லாம் கரெக்டாக தான் நீங்கள் சொன்னது. கம்ப்யூட்டர் யுகம் தான், எல்லாம் பேப்பர் எழுதுகிறோம், பேனல் எழுதுறோம். ஒரு கொஞ்ச நாளுக்கு இது ஜெராக்ஸ் கூட மறைந்து போயிடுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த ஓலை இன்றைக்கி கூட பெரிய பெரிய ஆசிரமங்கள், பெரிய பெரிய பிராமின்ஸ் வீட்டில் இந்த ஓலைச்சுடி வந்து வச்சுருக்கலாம் சார். இது நீங்கள் பூமியை அழிஞ்சால் கூட அந்த வரைக்கும் அந்த ஓலைச்சுவடி அப்படியே தான் இருக்கும். அது அழியாது. அதை எழுதிக்கிற எழுத்துக்கள் வந்து மறையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கூர்மையான ஆயுதத்தினால் எழுதினால் எழுதுனதுனால அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற எழுத்து வந்து மறையவே மறையாது. இது நிறைய ஆசிரமம் இருக்குங்க. மதுரை, அதே மாதிரி சென்னை, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிங்கிரி, சதுரகிரி, இந்த இடத்துல வந்து சில ரிஷிமார்கள், சில முனிவர்கள் வந்து இதை வச்சிட்ருக்காங்க. இந்த ஓலைச்சுவடியை வச்சுட்ருக்காங்க. அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிறது தான் நம்மளுக்கு மந்திர புக்குங்களாக வந்து இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, இதை நீங்கள் டெய்லி சொல்லுங்கள், காயத்ரி சொல்லுங்கள், சொல்கிறது மூலிமா அவங்களுக்கு வந்து பலன் ஏற்படும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிஷிகளும் முனிவர்களும் சாதுக்களும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. மூலிகமான விஷயமும் தெரியுமா சார்? ஆமாம், மூலிகை பற்றியும் அந்த ஓலைச்சுவடியில் வந்து எழுதப்பட்டிருக்கோம். மந்திரங்களும் அதில் வந்து எழுதப்பட்டிருக்கோம். இது வந்து நம்மளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நல்ல கேள்வி கேட்டிங்க. பாப்பாவும் கொஸ்டின் கேச்சு நேர்களே, உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்றைக்கி இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓலைச்சுவடி மரம். இதனுடைய பலன்கள், பலாப்பழங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து இந்த சேனலை லைக், ஷேர், வெல்கை டச் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போயிடுங்க. தொடர்ந்து இந்த வீடியோவை பார்த்த அனைத்து யூடியூப் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம்.